எப்படி பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா காட்ஜில்லா மாதிரி அப்படியே எஃபெக்ட். இவர் வந்து 72 மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸில் இவர் ஃபீச்சர் ஆயிருக்காரு. வேர்ல்டு முழுவதும் 26 க்ராக்கடைல் வகைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தால் ஒரு பேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஜீன் பேங்க். அதனால மெட்ராஸ் க்ராக்கடைல் பேங்க். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க க்ரொக்கடைல் பேங்க் தான் வந்திருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த க்ரொக்கடைல் பேங்க் பற்றி நிறைய பேருக்குலாம் சென்னையில் இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 46 இயர்ஸாக இந்த க்ரொக்கடைல் பேங்க் இருக்குது. இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த க்ரொக்கடைல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. அதை பார்த்து அப்படியே ஒரு வீடியோ போட்டு, அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட சில எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரொக்கடைல் வாய் ஆன்னு பழந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களால முடிஞ்ச ஃபண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அதனால் நம்ம க்ரொக்கடைல் வந்து சாப்பிட்டு தெம்பாக திடகாத்திரமாக நமக்கு ஷோ காமிப்பார். நமக்கு இதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறது வந்து நம்ம ஸ்டெஃபி. சொல்லுங்கள் ஸ்டெஃபி, உங்களை பற்றி நீங்கள் இங்கே என்னவாக இருக்கீங்க, இங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்? ஸோ நான் இங்கே எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். எஜுகேஷன் ஆஃபீஸர் ரோல் என்னென்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வர்றது தான் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் எப்படி பிளான் பண்ணுமோ அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியில் இத்தனை 7+ பீப்புள் இருக்கோம், எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ வந்து எங்களுக்கு 2 hours தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டெய்லர்ட் ப்ரோக்ராம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரோக்ராம் பண்ணுவோம் நம்ம. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வருவாங்க ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி, எஜுகேஷ்னல் ஃபீல்ட் ட்ரிப் இது. ஸோ அப்படி சொல்லும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். இந்த அனிமல் இன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்குது, இன்றைக்கி இது இல்லை, ஸோ நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகிறது தான். ஸோ இன்றைக்கும் நமக்கும் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னைக்கு லக் என்னென்னா இன்றைக்கி ஃபீடிங் டே ஆல்சோ. தேர்ஸ்டே சில டைம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஃபீடிங் டைம்னால எல்லா அனிமல்ஸ்க்கும் ஃபீட் வரும். சில இதுக்கு வந்து வேற நாளில் போடுவோம், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த அனிமல்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஃபீட் அனிமல்ஸ் பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம்னா எப்படி கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு. இப்போ ஒரு ஸ்கூலு, ஒரு ஃபேமிலி குரூப் இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் எப்படி நடத்துவோன்றதான் இன்னைக்கு உங்கள் ப்ரோக்ராமில். ஸோ அதனால எங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பண்ணும்போது நம்ம அந்த டேட்ஸுக்கு ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 46+ இயர்ஸாக இருக்கு? 76ல் திறந்தோம். ஸோ 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது? ஓகே, இது எல்லாமே ஊர்வன பிராணிகளோட ஜூ. ஓகே, ஸோ ஒன்லி ஸ்னேக்ஸ், டர்டில்ஸ், டார்டில்ஸ், லிசர்ட்ஸ் அண்ட் க்ராக்கடைல்ஸ். அது க்ராக்கடைல்ஸில் 15 வகை இருக்குது இப்போதைக்கு, ரைட்? அப்புறம் பள்ளியில் ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 வகை இருக்குது. அப்புறம் இது நிலத்தாமையில் 3 வகை, குளத்தாமையில் 7 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாம்பில் கொஞ்சம் நிறையவே இருக்குது, எனக்கு நம்பர் கரெக்டாக தெரியல. அதனால் ஓவரால் ஒரு 40-42 ஸ்பீஷீஸ் கிட்ட வச்சுருக்கோம். ஸோ ஏன் மெட்ராஸ் க்ராக்கடைல் பேங்க் அப்படின்னா, இந்த வேர்ல்டு முழுவதும் 26 க்ராக்கடைல் வகைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தால் ஒரு பேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஜீன் பேங்க். அதனால மெட்ராஸ் க்ராக்கடைல் பேங்க் அப்படின்னு ஆரம்பிச்சிது. இப்போ 15 இருக்கு, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுவும் ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபீடிங் தான், உங்களுக்கு தான் வெயிட்டிங். நம்ம ஃபீடிங்கே ஆரம்பிச்சிருவோம். பயங்கர பசியோட ஆமாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டெஃபி சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற க்ரொக்கடைல் தான் அந்த க்ரொக்கடைல் பேங்க்லேயே வந்து ஓல்டஸ்ட், அதாவது சீனியர் மோஸ்ட்னு சொல்கிறாங்க. 50+ இயர்ஸ் ஓல்டாக அவங்களுக்கு. நான் அங்கேருந்து பார்க்கும்போது அது ஆக்சுவலி ஸ்டாச்சுன்னு நினச்சேன். செல்ல மாதிரி அப்படியே வாயை திறந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள், அது மாதிரி தான் இருக்காங்க. பார்த்தா அது எல்லாமே லைவாக, அதில் வந்து ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல். பேர் வந்து ஓடின் ஃப்ரேயான்னு பேர் வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் அவனோட குட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதான் ஃபீமேல். அங்கே ஜென்ரலாக மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும் பார்த்த உடனேயும், ஆனால் ஒரு மெச்சூர் ஆன உடனே அந்த சைஸ் வேரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இவன் இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா, அவள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கா. ஆனால் இவன் இல்லைன்னு வைங்களேன், அவளே ரொம்ப பெருசாக தெரியவா நமக்கு பார்க்கும்போது. அது மாதிரி அண்ட் இப்போ ஃபீடிங் டைம்னால வாசனை பிடிச்சாச்சு. சாப்பாடு உள்ளே வந்தோடனே வாசம் அடிச்சு நல்லா இருக்கும், வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸோ அதனால ரெண்டு பேரும் அந்த ஏன் அந்த ஸ்பாட்னா அங்கே தான் ஃபீடிங் நடக்கும், அதனால ரெடியாக வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும். இவங்களுக்கு ஃபுட்டு வந்து நீங்கள் இது வந்து ஜென்ரலாகவே இவ்வளோதான் ஃபுட்டுன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை அது எதுவும் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை அது ஜென்ரல், அது அதுக்குன்ட்டு படித்து அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேயே தெரியும் எவ்வளோ சாப்பிட வருவோன்ட்டு. அதில் எங்கள் க்யூரேட்டர் வந்து கரெக்டாக அந்த டயட் சார்ட் கொடுப்பாங்க. எல்லா அனிமல்ஸ்க்குமே டயட் சார்ட் உண்டு. ஸோ இதுக்கு இவ்வளோ, இல்லை ஒரு வேளை அந்த அனிமல் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னு தெரியும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றுவார் டயட்ஸும். அதே மாதிரி அதே தான்.
நெக்ஸ்ட் இது வந்து என்ன டோமிஸ் எங்களுக்கு பேரு சைக்கோ. ஸோ ஹீஸ் ப்ரிட்டி லைக் ரொம்ப வோக்கலாகவும் இருப்பான், வந்து கூப்பிடும் போது சத்தம் வரும் அது மாதிரிலாம். இவர் ஒருத்தர் தான் இங்க இருக்காரு இந்த ஏரியால. இதுல இவர் ஒருத்தர் தான். அதேதான் ஹைலைட் என்னன்னா, க்ராக்கடைல்ஸ் லைஃப்ல எத்தனை முறை பல்லு விழுந்தாலும் வளர்ந்துட்டு இருக்கும். 3000 டைம்ஸ் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் எல்லா சென்ஸும் ஹை லெவல். கண் இப்போ வந்து நீங்க தண்ணிக்குள்ள இருக்குது இல்லையா, ஸோ இவ்வளோ கொஞ்சம் போலதான் வெளியே தெரியுது. நம்ம நினைப்போம் தண்ணிக்குள்ளதான் இருக்கு, வாட் இஸ் தேர் நத்திங் அப்படின்ட்டு, பட் அதோட கண்ணு காது மூக்கு எல்லாமே நம்மளதான் ரெடியா. அது வந்து ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேணும் அவனுக்கு மூவ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். மத்தபடி அழகா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வெரி ஸ்மார்ட் ஸ்பீஷீஸ். நிறைய பேருக்கு இங்க பேர் சொல்லி கூப்பிட்டா தெரியும். ஆமா, ரொம்ப கிளவர். இப்போ ஒரு தடவை சாப்பாடு இப்ப சாப்பிட்டான்னா அடுத்து வரம் வரைக்கும் அவனுக்கு வேண்டாம். ஏன், தன்னோட ஸ்டோர் பண்ணிட்டு தேவைனா நடப்பான், தேவைனா தண்ணிக்குள்ள. ஆமா, அதுதான் அவனோடது. ஸோ தே ஆர் ட்ரைங் டு சர்வை வித் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். இப்போ நீங்கள் பார்க்குறது அலிகேட்டர். நம்ம அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது க்ராக்கடைல், சால்ட் வாட்டர் க்ராக்கடைல். அப்புறம் டொமிஸ்டமா பார்த்தோம். இப்போ அமெரிக்கன் அலிகேட்டர்ஸ் பார்க்குறோம். இது வந்து நம்ம ஊரில் பார்க்க முடியாத ஸ்பீஷீஸ். ஆமாம், நம்ம ஊரில் மூணு க்ராக்கடைல் ஸ்பீஷீஸ் தான் இருக்குது. ஒன்று சால்ட் வாட்டர் க்ராக்கடைல், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஓல்டஸ்ட். அப்புறம் அடுத்தது கரியால் முதல்ல. அப்புறம் ஆமாம், அப்புறம் சதுப்பு நில முதல்ல மகர்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம நீங்கள் அடுத்தது போகும்போது பார்த்துருவோம். மற்ற எல்லா அனிமல்ஸும் நம்ம ஊர் கிடையாது, வேற வேற இடத்துல இருந்து வர்றது. எஸ், ஃபாரினர் தான். ஸோ எல்லா முதலைங்க வந்து நம்ம நடக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். இவனுங்க ஓடுவானுங்க. அந்த கால் குதிரை கால் எப்படி போகும் தெரியுமா, கேலப்பிங் அது மாதிரி பண்ணுவானுங்க. அதனால இவனுங்க என்க்ளோஷரில் எங்கள் க்யூரேட்டர் நோ பார்த்து நோ ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவாங்க. அதுவும் எல்லாரெல்லாம் நுழைய முடியாது, ஒன்று ரெண்டு பேர் அவ்வளோதான். இதுல மூணு பேர் இருக்காங்க ஆக்சுவலி, ஒருத்தர் இங்க அங்க ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருக்காரு. ரெண்டு गर्ल्स ஒரு பாய். அந்த எலும்ப நறுக்கு நறுக்கு நறுக்குன்றது சத்தம் கேக்குது. இது வந்து நாங்க 2020 நவம்பர்ல ஓபன் பண்ணது. நிறைய வந்து எங்களுக்கு எப்படி சொல்ல, மக்களோட இது டொனேஷன்ஸும் இதுவும் 2021 நவம்பர் 2020 ரீசெண்டா தான் அந்த ஓபன் பண்ணும்போது. ஸோ இது வந்து அவங்க ஃபன் பண்ணி அனிமல்ஸ்ன்னு சொல்லும் போது நாங்கள் இதெல்லாம் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. இது இதெல்லாமே புதுசு. ஆமாம், இவன் கலர் பாருங்க கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும். அதாவது முதல்ல நம்ம பார்த்தோன்னா சொல்ல முடியாது போல, வண்டியோட பெரிய சைஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், அப்படிதான் ஃபீலிங் வரும். அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவன் அங்கே இருக்கான். இது ஆப்பிரிக்கன் ஸ்டெண்டஸ் நாட் க்ராக்கடைல்ஸ். இது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜனில் பார்க்கக்கூடியது. இதுக்கும் மூக்கு கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், ஆனால் கரியால் அளவுக்கு வராது. அது இன்னும் நல்லா. ஆமாம் ஆமாம், அது இன்னும் ஆரம்பிக்கும் போதே கூர்மையாக தான் ஆரம்பிக்கும் அவனுக்கு. இப்போ அடுத்தது என்னென்னா, இவன் வந்து மூக்கு இப்படி இப்படி நேரவாக இருக்கிறதுனால ஏதாவது இந்த சந்து பொந்தெல்லாம் மீன் போய் கிடக்கும் தெரியுமா, அது ஈஸியாக உள்ள விட்டு. இவன் கலர் பிரவுன்ல இருக்கு பாருங்க. அது ஆனா இன்னும் டார்க் பிரவுன்ல இருக்க மாதிரி இருக்கு, இவன் கொஞ்சம் லைட் பிரவுன்ல. ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த Black கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறுது பாருங்களேன். இவன் இதுல அங்கங்க இருக்கு. நம்ம கியூபன்ஸ்ல வந்து நிறைய இடத்துல பார்த்தோம். அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகுமா? க்ரோகடைல்ஸ் எல்லாத்துக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸ் வேரி ஆகும். செவன் கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க.
கீழ் கலரு மேலே கலர் எல்லாரும் முதல்ல வந்து யூஸ்வல் அந்த டார்க் பச்சை போடுவாங்க, பட் அந்த பச்சையிலே வெரைட்டி பச்சையில் இருப்பாங்க இவங்க. அது சத்தம் கேட்டுச்சே இப்போ ப்ளோ அப்படின்னு. ஸோ இதுலேயும் நல்லா சைஸ் தெரியும் உங்களுக்கு, அவனுக்கும் அவளுக்கும். ஆமாம், ஏன் கலர்னா ஹேபிட்டட் பொறுத்து கொஞ்சம் கலர் வேரியேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதுலேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொஞ்சம் வேறு வேறு கலர், அது மாதிரி தான். இந்த க்ராக்கடைல்ஸ் தான் நீங்கள் வந்து அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பீங்க, அந்த வைல்ட் ரபி ஜீப்ராலாம் பிடிச்சி சாப்பிடும் தெரியுமா அது. ஆனால் அதுக்குன்ட்டு எப்போவுமே கிடைக்கும் இல்லை, அந்த மைக்ரேஷன் சீசனில் மட்டும் ஒரு தடவை போக ஒரு தடவை வர அப்போ தான் கிடைக்கும் பிரியாணி மாதிரி அதுக்கு அதுங்களுக்கு. ஓகே, ஸோ நாட் தே டோன்ட் கெட் இட் ஆல் த டைம். நம்ம சேனலில் வந்து அப்படி காமிச்சா தான் என்னன்னு நமக்கு புரியும், இல்லாட்டி சும்மா படுத்துருக்கிறது காம் இது இல்லைல்ல. ஸோ அந்த மைக்ரேட்டரி சீசனில் மெயினாக இது பண்ணுவாங்க. இப்ப சைமீஸ்க்கு அந்த கண்ணுக்கு மேல எக்ஸ்ட்ராவா மேல தெரியும் தெரியுமா, அந்த ஹெப் ஒரு மாதிரி எட்ஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த முதலையில தான் இருக்கு, மற்ற எல்லா முதலையிலும் இருக்காது. ஸோ மற்ற ஒரு இது சிலது ஃபிளாட்டா இருக்கும், ஒன்றும் நார்மலா இருக்கும், இவனை மாதிரி மேல எம்பி தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஒரு சைமீஸ்ல மேல இப்படி ரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று. ஆமா, 26 வகை இருக்கு முதல்ல உலகம் முழுவதும். ஓகே, நம்ம இப்படி போகலாம். இந்த சைடு இன்னொருத்தர் இருப்பார், அண்டர் வாட்டர். ஆமாம், அண்டர் வாட்டர் ஃபீச்சர் அது. அவங்க வந்து 30 அவங்களுக்கு, இங்கே தான் பிறந்தார். இப்போ 30 எப்படி இருக்காருன்றது பார்ப்போம். ஆமாம், ஸோ அதுக்குள்ள அவன் இருக்கானா. இது இவன் பேர் கார்ஃபீல்டு. ஓகே, கரியால் பார்ன் 1991. ஆமாம், அப்போ இவன் வந்து இதில் இவன் மட்டும்தான் இருக்கான், இதில் மேல் கரியால் இவன். ஸோ மேபி உங்களுக்கு லக் அடிச்சிச்சுன்னா அவன் அப்படியே கீழே வருவான், சூப்பராக இருக்கும், பல்லெல்லாம் தெரிஞ்சுட்டு மூக்கெல்லாம் கூர்மையாக காமிச்சிட்டு. இந்த ஃபீச்சர் ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, ஒரு முதல்ல மேலேருந்து பார்த்துருக்கோம், அண்டர் வாட்டரில் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி எப்படி அப்படியே ஃப்ளோட் பண்ணுறான் பேசிக்காக. கரெக்ட், கீழே இது எல்லாமே. ஸோ கால், அந்த பின்னங்கால், வால் எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. இப்போது உங்களுக்கு இங்கேருந்து தெரியாதது மட்டும்தான் மேலே தெரியும். இப்போ என்னென்ன தெரியல, மூக்கு தெரியல, அந்த நாஸ்ட்ரல்ஸ் தெரியல, கண்ணு தெரியல, காது தெரியல, வெளியே அங்கேருந்து பார்க்கும் போது இது மூணும் தெரியும். அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான், சுவாசித்துட்டு இருக்கான், அதுதான். சூப்பர் லக்கு தெரியுதா. ஸோ இது வந்து எப்பவுமே அவர் பண்ண மாட்டார், எப்பயாவது ரேரா தான் இன்னைக்கு நமக்கு லக்கு. இப்போ அவன் மூக்கு பாருங்க எவ்வளோ கூர்மையா இருக்கு இல்லையா, பென்சில் மாதிரி. இப்போ அதுல பல்லு, பல்லு வந்து 110 கிட்ட இருக்கும் இவனுக்கு. எப்படி பின்னாடி வியூ பாத்தீங்கன்னா காட்ஜில்லா மாதிரி அப்படியே எஃபெக்ட். அவ்வளவுதான், அங்க இருந்து இங்க போய் மூக்கு. நமக்கு போஸ் கொடுக்கிறதுக்காகவே இறங்கி இப்ப அங்க இது கரெக்ட்டா நம்ம கீழ என்ன தெரியலோ மேல அந்த மூக்கு கண்ணு காது. இப்ப அவன் கண்ணுக்கு கீழே ஒரு கட்டு போகுதா, அதான் அவன் காது. ஸோ இது இது எல்லாமே மெயின், இது மேல இருக்கும், மத்த எல்லாம் கீழே இருக்கும். நம்ம நினைப்போம் தண்ணியில தானே இருக்கு, இல்ல தண்ணியில இருந்தாலும் நம்மளை பார்க்குது, சென்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கான். இவனுக்கு ஃபுட் இல்லையா, இவனுக்கு வந்து மீன் மாத்திரம் தான் சாப்பிட்ற ஸ்பீஷிஸ் கரியால்னால அந்த மூக்கு கூர்மையா இருக்குல்ல, ஸோ கறியெல்லாம் அப்படி கட் பண்ணி அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ 98% வந்து மீன் தான், ஆனால் ரொம்ப ரேரா, அது எப்பவுமே நடக்காது, ரொம்ப ரேரா. ஏதாவது அந்த வாட்டர் பேர்டு கொக்கு இருக்கும் தெரியும், வெள்ளை கொக்கு, அது பிடிக்கும், ஆனால் எப்பயாவது தான், ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வந்து 10 ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு ரேர். ஒரு எக்ஸாம்பிள் அப்படி, கரெக்ட், சீ ஃபுட் லவ். ஆனால் அதே இது குட்டி ஆமை இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, அதெல்லாம் பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்டுரும். ஆனால் ஆமாம், ஆனால் அந்த ஆமை இவ்வளோ பெருசு போகும்போது அதை க்ரஷ் பண்ண முடியாது, வாய் மூக்கு பண்ண முடியாது, மூக்கு வந்து அதுக்கு எவால்வ் ஆகி வரல, அந்த க்ரஷ் பண்ண முடியாது. ஆனால் அதே இது நம்ம சைக்கோ பார்த்தோம் இல்லையா, டொமிஸ்டமா, அவனும் அப்படிதான், ஆனால் அவன் க்ரஷ் பண்ணிடுவான். அது இவங்க ரெண்டு பேருமே அடல்ட் கேமன் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவாங்க. கேமன்ஸ் வந்து இதுதான் மேக்ஸிமம் சைஸே. ஓ, கொஞ்சம் குட்டி பசங்க. ஆமா ஆமா, ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. இவங்க எக்காரே கேமன்ஸ் இவங்க ரெண்டு பேரும். இவாளுக்கு சாப்பாடு இவங்க வரும்.
இவங்க குயில் அக்கா. ஸோ அக்கா வந்து இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி என்க்ளோஷர் கிளீனிங் உள்ளே இறங்குவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. குயில் அக்கா டெரர் அக்கா. ஸோ அது சாப்பாடு இது எல்லாமே அவங்களும் கூடவே இருப்பாங்க ஃபுல்லாகவே. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த அனிமலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி வரும். இப்போ நம்ம அந்த சால்ட் வாட்டர் க்ராக்கடைலுக்கு போட்ட மாதிரி இவங்களுக்கு போட முடியாது பாவம். ஜம்போ அவன் பேர் இல்லை இன்னும், ஏன்னா அடாப்ட் ஆள் இன்னும். இவன் வந்து ஜம்போ பேர். இவன் வந்து க்ராக்கடைல் தான். க்ராக்கடைல வெஸ்ட் ஆப்ரிக்கன் ட்ராஃப் க்ராக்கடைல். இவன் ரொம்ப ரஃபா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். ஆமா, ரெண்டு விதமா யூஸ் ஆகும். மேல உள்ள ஸ்கின் ஒண்ணு வந்து ஒரு கவசம் மாதிரியும், ரெண்டாவது இது குளிர் ரத்த பிராணிகள். சோ வந்து உள்ள இருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும் வெளியே இருந்து, அது மாதிரி பண்றதுக்கும் யூஸ் ஆகும் இது. இப்போ அவன் கண்ணு நோட் பண்ணீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வந்து கவர் பண்ணி போகுதா, அது வந்து மூணாவது கண்ணுமை அதுக்கு. அங்க வந்துச்சு, அங்க கேட் திறந்தாச்சு. அவளை பாருங்க அங்கிருந்து ஓடி வரத. இல்ல, இவனோட பக்கத்துல இருக்கவன் சைஸ் பெருசு. சத்தம் என்ரிச்மெண்ட் வீக்லி ஒன்ஸ் நடக்கும். இப்போ உள்ள இறங்க போறது எங்களோட கியூரேட்டர் நிக்கில் விட்டேக்கர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணி போட்டு இந்த இப்போ இறங்குறதாவது தான் எங்களோட கியூரேட்டர். ரைட், அவங்க கையில் வந்து அந்த மாதிரி கம்பெல்லாம் வச்சுருப்பாங்க. கம்பு எதுக்குன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க, அவ்வளோதான், வேறு எதுக்குமே இல்லை. இந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஏன் நடக்குன்னா, அனிமல் பெருசு ஆக ஆக அதை வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும், கொஞ்சம் க்ளோஸராக போகணும். அப்போ எடுத்த இடத்துல க்ளோஸாக போனால் அதுக்கு வந்து பயந்துடும் அது. ஸோ வீக்லி இது மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ், என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அது அந்த சிச்சுவேஷன் வச்சு ஃபெமிலியர் ஆகும்போது எங்கள் க்யூரேட்டர்னால அனிமல் நல்லா இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் நோட் பண்ண முடியுது. ஆமாம், ரீச் பண்ண முடியும். ஸோ அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை மூமெண்ட்டில் ஏதோ கொஞ்சம் இருக்குது, இல்லை சாப்பாடு குறைக்கணும், இல்லை கூட்டணும், அது மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிருவார். அப்போ எதுவும் ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் கன்சர்னிங்காக இருந்துச்சுன்னா எங்களோட வெட்டினரியன்ட்ட சொல்லிடுவார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ வெளியே வர்றது ஸ்மாக், கமோடோ ட்ராகன். இந்தியாவில் நாங்கள் மட்டும்தான் கமோடோ ட்ராகன் வச்சுருப்போம். இவர் வந்து 2013, இப்போ எத்தனை வயசு அப்போ, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு இவருக்கு. இது இந்தோனேஷியா அந்த ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் பார்க்கக்கூடியது. இது வந்து விஷம் உள்ள பல்லி. ஏன் அப்படின்னா முந்தி நினச்சாங்க அதோட சலைவால் வந்து விஷம் இருக்குன்ட்டு, ஆனால் இப்போ அந்த அளவுக்கு பேக்டீரியா நம்ம வயலும் இருக்குது போல். ஸோ அந்த கீழே ஜாவில் வந்து மூலிமா அந்த விஷத்தை உள்ளே இறக்கும். ஸோ இது மூலிமா சாருது ரொம்ப ரொம்ப பரிதாபமானது. ஏன் அப்படின்னா ஒரு அனிமல் பார்த்துட்டுனா ஓடிலாம் போகாது, கரெக்டாக நடந்து போய் அது போய் ஒரு பைட் பண்ணும். பைட் பண்ண உடனே இது வந்து அந்த அனிமலை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். அப்போது ஒரு டைம் அது அப்படியே அன்கான்ஷியஸாக விழுகும், ஏன்னா விஷம் உள்ளே ஏறிட்டு இருக்கு. விழுந்த உடனே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட, அதாவது அனிமலுக்கு உயிர் இருக்கு இருக்க பிச்சு தின்னுவாங்க. ப்ளஸ் ஆல்சோ இந்த ஃபீடிங்கில் வந்து சும்மா கொடுத்தோம் சாப்பிட்டாங்கன்னு இல்லை, மூவ்மெண்ட் பண்ணி பண்ணி அது வந்து சாப்பாடு. இவங்களுக்கு வந்து பல்லு வந்து முதல்ல மாதிரி தெரியாது, ரொம்ப டைனி செரேஷன்ஸ் மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த நம்ம கத்தி கட் பண்ணும்போது அந்த ஜிக்ஸாக் இருக்குல்ல, அது மாதிரி அவங்களுக்கு பல். ஆனால் பல்லுன்னு தெரியாது, பட் அது மாதிரி உள்ள குட்டி 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 குட்டியாக இருக்கும்.
ரொம்ப பொக்கவாய் மாதிரி தெரியுது, பட் உள்ளே ரொம்ப செரேஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ரோக்கடைல் ஃபீடிங் எல்லாம் பார்த்தோம், அதாவது க்ரோக்கடைலுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. இன்னும் நான் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியில் வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த கனவு உலகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியே நான் இருந்துகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தது எல்லாமே. அந்த ஒரு முதல்ல நம்ம நினச்சிருப்போம், நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேன், அதுவும் சாப்பிட்றதையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதாவது பார்ட் 2 வந்து இவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்றத பார்ட் 2 கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சார் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.